நல் வாசனை வாசனை என்று சொன்னாலே நல்ல வாசனை தான் நம்ம எப்போவுமே விரும்புவோம் வாசனை ஆனால் வாசனை என்று சொல்லும்போது கெட்ட வாசனை இருக்குது நல்ல வாசனை இருக்குது நற்கந்தமும் உண்டு துர்க்கந்தமும் உண்டு அப்போது நாம் அந்த மனம் வாசனை என்பதை நல் வாசனை நாம் மிகவும் விரும்புகிறோம் இந்த நல் வாசனை குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை படிக்கிறோம் அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய பதினான்காவது அதிகாரத்தின் ஆறாவது ஏழாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஓசியா பதினான்கு ஆறு ஏழு வசனங்கள் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள் அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும் ஹலலூயா ஹலலூயா இங்கே அந்த வாசனை குறித்து மிக அழகாக சொல்லுகிறது இஸ்ரவேலை குறித்து கத்த தீர்க்க தரிசனமாக உரைக்கும் போது அவர் லீபனோனுடைய வாசனை போல இருக்கும் என்று ஆறாவது வசனத்துல சொல்லுகிறார் ஏழாவது வசனத்தில் லீபனோனுடைய திராட்ச ரசத்தின் வாசனை போல இருக்கும் அந்த என்பது தேவன் விரும்பி சொல்லுகிற ஒரு அருமையான காரியமா இருக்கிறது நமக்கும் அது நன்றாக விருப்பம் இந்த வாசனை என்கிற விஷயத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது ஒரு சிலவற்றை நாம் தியானித்து நமக்கு பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ள ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக முதலாவது வஸ்திரத்தின் வாசனை என்பதை குறித்து தியானிக்கும்படி விரும்புகிறேன் வஸ்திர வாசனை வஸ்திர வாசனை என்பது உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்திலிருந்து முதலாவது எடுத்துக்கொள்ளுவோம் மணவாளியின் வாசனை குறித்து உன்னத பாட்டில் மணவாளன் அநேக காரியங்களை சில காரியங்களை சொல்லுவதை நாம் வாசிக்க முடிகிறது சில வாசனைகளை மனவாளன் மிக அழகாக மனவாளியை குறித்து சொல்லுகிறார் மூக்கின் வாசனை உன் பரிமள தைல வாசனை உன் வஸ்திர வாசனை என்றெல்லாம் சொல்லுகிறாள் அவள் சொல்லும்போது என் விரலில் இருந்து வாசனை உள்ள அந்த தைலம் அது இது பண்றதை நான் பார்க்கிறேன் நேசருக்காக கதவை திறக்க பிடியில கை வைக்கும்போது பார்க்கிறேன் அப்போ அவளிடத்தில் சில வாசனை இருக்கிறது அதில் மிக முக்கியமாக வஸ்திர வாசனை இந்த வஸ்திர வாசனையை ரெண்டு விதமாக சொல்லலாம் அதில் ஒன்று வாழ்க்கையாகிய வஸ்திர வாசனை நம்முடைய வாழ்க்கை ஒரு வஸ்திரத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை அது விலையேறப்பெற்ற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையாகிய வஸ்திரத்தில் கரைகள் திரைகள் படக்கூடாது அழுக்கு படக்கூடாது அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையாகிய வஸ்திரம் எப்படி இருக்கணுமா வாசனை வீசுகிறதாக இருக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் லூயா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வஸ்திரத்தை போல்தான் இருக்கிறது அந்த வஸ்திரத்துல எப்படி அழுக்கடைந்த வஸ்திரமாக மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையாக நம் வாழ்க்கை இருக்கும்போது இயேசு தாம் சிந்திய ரத்தத்தினால் நம் வாழ்க்கையை கழுவி பரிசுத்தமாக்கினார் ஹலலூயா அப்படித்தானே எல்லாருடைய வஸ்திரமும் பரிசுத்தமாக்கப்பட்டது தானே வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டது தானே ஒரு நாளில் பாவத்தில் கிடந்தோம் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாம் உளையான சேற்றில் இருந்தோம் ஆழமான படுக்கொளியில் இருந்தோம் அநேக கரைகள் பாவ கரைகள் நம் வாழ்க்கையை நம்முடைய வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தியதாக ஒருவரும் விரும்பக்கூடாததாக ஒரு வெறுக்கப்பட்ட நிலைமையில் நாம் இருந்தோம் ஆனால் என்று நாம் இயேசுவின் பாதத்தில் வந்தோமோ அந்த நாளில் இயேசு நம்மை அவர் சேர்த்து கொண்டார் நமக்கு ஒரு உணர்வை கொடுத்தார் அதுதான் பாவ உணர்வு முதல்ல நினைச்சிருப்போம் நான் எந்த தப்புமே செய்யல நான் எந்த பாவமுமே செய்ததில்லை தீமை என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று இயேசுவின் பக்கத்தில் அதாவது ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தின் பக்கத்தில் நாம் வந்தோமோ அந்த நாளில் நமக்கு ஒரு உணர்வு ஓ நான் எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறேன் என்னிடத்தில் எவ்வளவு அசுத்தம் இருக்கிறது என்னிடத்தில் பாவம் இருக்கிறது எவ்வளோ குறை இருக்கிறது ஆனால் அந்த இயேசு எவ்வளோ பரிசுத்தமாயிருக்கிறார் அப்போ இயேசுவே உண்மை போல என்னை பரிசுத்தமாக்கும் ஏ பாவங்களெல்லாம் மன்னியும் என்று நாம் கேட்டோம் அப்படித்தானே அப்போ இயேசுவின் பக்கத்தில் வரும் வரைக்கும் நம்மிட விஷயத்தில் பாவம் இல்லை என்று தான் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் அப்போ பாவம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு யாரும் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க இயேசுவின் பக்கத்தில் இன்னும் வரவில்லை அப்போ நம்ம ஜோம் பண்ண ஆண்டவரே அவர்களை உன் பக்கத்தில் நீ சேர்த்து கொள்ளும் ஆண்டவர் இயேசுவின் பக்கத்தில் வரும்போது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆளுகை அது இருக்கும்போது ஒரு பாவ உணர்வு உண்டாகும் பாவ உணர்வு உண்டாகும்போது தான் பாவி என்று அறிக்கை செய்யும் போது இயேசு தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார் அப்படிதான் நாமோ நாமும் பாவங்கள் அற சுத்தமாக்கப்பட்டோம் ஒரு நாளில் நம்முடைய வஸ்திரமாகிய வாழ்க்கை அல்லது வாழ்க்கையாகிய வஸ்திரம் நல்ல சுத்திகரிக்கப்பட்டது சுத்தமாக்கப்பட்ட இயேசுவுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போதே அனுதினமும் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன குறைகள் கரைகள் திரைகள் ஏதாவது வந்து விடுகிறது அப்படித்தானே துவைத்து கட்டின வஸ்திரத்தை அதனுடைய வாழ்நாள் காலம் எல்லாம் சும்மா திருப்பி திருப்பி கட்ட முடியுமா இல்ல அதை ஒவ்வொரு நாளும் உடுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் துவைத்து சுத்தம் பண்ணுகிறோம் அப்போ வாழ்க்கையும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பாவம் நிறைந்த உலகமா இருக்கிறது அசுத்தம் நிறைந்த உலகமா இருக்கிறது எப்படி வீட்டுல இருந்து நல்ல சுத்தமான வஸ்திரத்தோடு வெளியே இறங்கி அப்படியே நடந்து போய்விட்டு பஸ்ல போய்விட்டு பல இடங்களுக்கு போய்விட்டு மாலை நேரத்தில் வீட்டிற்கு வரும்போது பார்த்தா அங்கங்கே சின்ன சின்ன அழுக்குகள் இருக்கும் தூசி இருக்கும் ஏதாவது இருக்கிறது அப்படித்தானே நம்ம உடனே துவைத்து அதை சுத்தம் இதே போலதான் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் பாவம் பல நேரங்களில் அது ஒரு தூசி போல இருக்கலாம் இல்ல சின்ன சின்ன அழுக்கு போல இருக்கலாம் சில அறியாமையின் நேரங்களில் வந்து நம்மை கொள்ளுகிறது அப்படி ஒட்டிக்கொள்ளும் போது உணர்வு உண்டாக வேண்டும் அதுதான் முக்கியம் சரி வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் தூசியை தொடச்சி போட்டு சும்மா இல்ல அப்படி அதெல்லாம் கண்டு கொள்ளாமல் போக வேண்டும் என்று நாம் நினைத்தோமானால் வஸ்திரம் அசுசிப்பட்டுவிடும் பட்டுவிடும் அசுத்தமாகிவிடும் சில நேரத்தில் அழுக்கு தண்ணி பட்டு விடுது ஏதோ ஒண்ணு பட்டு ப படுகிறது உடனே அதுல நாற்றம் வந்து விடுகிறது உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த வஸ்திரத்தை எப்போ தண்ணி வச்சு கழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ இல்ல நம்ம கிட்ட குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற தண்ணியவாது எடுத்து அதை அப்படியே மெதுவா கழுகி ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி முழுசும் சுத்தம் ஆயிட்டுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை என்றால் மீதியை வீட்டுல போய் தேய்ச்சி துவைத்து நன்றாக சுத்தம் பண்ணுகிறோம் அப்போ இந்த வஸ்திரத்தை குறித்து நாம் எவ்வளவு நல்ல அலர்ட்டா நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை குறித்து அலர்ட்டா இருப்போம் இப்போ நீங்க உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள் சாதாரணமாக நீங்கள் உடுத்துகிற வஸ்திரத்தை குறித்து அதனுடைய சுத்தத்தை குறித்து அதனுடைய வாசனை குறித்து எவ்வளவு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய ஜீவியமாகிய வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை நம்ம யோசிக்க முன்னாடி முன்னாடி நம்முடைய சரீரத்துல உடுத்துக்கிற வசரம் வஸ்திரத்தை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்போம் இன்னைக்கு நீங்க கட்டி இருக்கிற வஸ்திரம் எப்படி இருக்குது சுத்தமா இருக்குதா அது வாசனை நல்ல வாசனை உள்ளதா இருக்குதா எப்படி இருக்கிறது என்பதை யோசிக்கணும் இல்லை எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படி என்று நாம் நினைத்தோமானால் நாம் இப்படித்தான் இருப்போம் நான் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணும் உண்மை தான் எனக்கு என்னுடைய வஸ்திரத்தில் சில தேவையில்லாத வாசனை வருது சில நேரம் பாருங்க நம்முடைய நாம் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடித்து கடைசியில் தான் குளித்து வெளியே கிளம்புவோம் இல்லையா முதலே குளிச்சுட்டா என்ன ஆயிரும் குளிச்சு இல்லை சும்மா உள்ள வஸ்திரத்தை கட்டிட்டா பரவாயில்ல வீட்டுக்கு கொடுக்கறது வெளியே கட்டுற வஸ்திரத்தை கட்டிட்டு வீட்டில் கொஞ்சம் சமையல் எதுவும் பண்ணோன்னா ஒருவேளை அதில் உள்ள துளி அந்த சமையல் செய்கிறதில் உள்ள மஞ்சளோ வேற ஏதோ ஒன்று தெளி தெறிக்காவிட்டாலும் அந்த வாசனை நம்முடைய வஸ்திரத்தை கவ்விக்கொள்ளும் உண்மைதான தெரியும் உங்களுக்கு தெரியுமே அப்போ அந்த வஸ்திரம் நல்ல வாசனை அந்த வீட்டு சமையல் பண்ண வாசனையோட வெளிய போனா எப்படி இருக்கும் நல்லாவே இருக்காது இல்லையா நம்ம ஒரு பலர் கூடுகிற இடத்துல போய் இருக்கும்போது கொஞ்சம் தக்க ஒரு நிலைமையில் நாம் இருப்போம் கத்தரும் அதை எதிர்பார்க்கிறார் சுத்தம் உள்ளவர்களாக வஸ்திரம் எப்போது தோய்க்கப்பட்டு சுத்தமா இருக்க வேண்டும் என்று கத்தர் வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார் எல்லாருடைய வஸ்திரம் அப்படி இருக்கணும் அவர் ஆராதனைக்கு ஜனங்களை சொல்லும் போது தம்முடைய தாசன் மோசைட்டு சொல்றாரு எல்லாரும் வஸ்திரத்தை தோய்த்து சுத்தமாகி ஆயத்தப்பட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ வஸ்திர சுத்தம் என்பது மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கை ஒரு அசுத்தமே படாம மோசமான வாசனை இல்லை துர்க்கந்தம் நம்ம வீசாத படிக்கு தான் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார் அவர் சிருஷ்டிக்கும் போது தேவ சாயலாக சிருஷ்டித்தார் தேவனுடைய மகிமையை கொடுத்து சிருஷ்டித்தார் அப்படி சிருஷ்டித்திருக்கும் போது மனுஷனுக்கு இந்த வியர்வை நாற்றமோ வேறு எந்த நாற்றங்களோ இல்லவே இல்லை நிச்சயமா இருந்திருக்கவே செய்யாது ஏனென்றால் மனிதன் பாவம் செய்த பிறகுதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு உனக்கு வியர்வை வரும் நீ வியர்வை வியர்வை என்று எல்லாருக்கும் வரதா செய்யும் அதே சரீரத்தில் மரணம் இல்லாதபடிதான் ஆண்டவர் சிருஷ்டித்தார் ஆனால் பாவம் வந்த பிறகு சரீரத்துக்கு மரணம் வந்தது அப்ப இது மரணத்துக்கு எதுவான ஒரு பாவ சரீரம் சாவுக்கீனமான சரீரம் அப்ப அதில் நாற்றம் இருக்கும் அதனால என்ன பண்ணணும் டெய்லி குளிக்கணும் அடிக்கடி முகம் கழுகிறது கை கழுகிறது முகம் போதே கொஞ்சம் கழுத்தை கழுகிடலாம் கையை கழுகிடலாம் கால் கழுகிறது இதெல்லாம் ஒரு சுத்திகரிப்புக்கும் ஒரு வாசனை துர்வாசனை நம்மில் அணுகாதபடியும் நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது அதே போல சரீர வாச வாசனை மட்டுமல்ல வஸ்திர வாசனையும் முக்கியம் நம்முடைய சரீரம் ஒவ்வொருவருடைய சரீரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலருக்கு அதிகமாக வேர்க்கும் அதிகமாக ஸ்மெல் வரும் கெட்ட நாற்றம் வரும் சிலருக்கு அதிகமா வேர்க்காது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும் அதை கேட்டபடி உங்கள் சரீரத்தையும் உங்கள் வஸ்திரங்களையும் சுத்திகரித்தாக வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளே இதில் நாம் மிக கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் குடும்பத்துல கூட கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும்போது சில நேரம் பார்க்கும்போது இந்த துர்நாற்றம் ஒரு பெரிய காரணமாக அமைந்து விடுகிறது அப்போ சுத்தம் என்பது நமக்கு மிகவும் தேவையான ஒன்று திருமணமானால் மட்டுமல்ல பிள்ளைகளானாலும் யாருக்கும் சரீர சுத்தமும் வஸ்திர சுத்தமும் மிகவும் இன்றியமையாத ஒன்று அதை நம்ம சும்மா அசால்ட்டா நினைக்கவே கூடாது நீங்க நம் இப்போ வந்து சாரி கட்டினாலும் சரி இல்ல சுடிதார் போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் அதே போல தலையில ஒரு ஸ்கார்ஃப் கட்டுறோம் சிலர் சிலர் கட்டுறீங்க எதுவானாலும் கையில் கேர்ச்சி யூஸ் பண்ணுறோம் எதுவானாலும் அந்த வஸ்திரத்தை ஒழுங்காக துவைத்து கட்ட வேண்டும் நம்ம தலையில் கெட்டுறது தானே ஆராதனைக்கு போகும்போது மட்டும்தானே நான் ஸ்கார்ஃப் போடுறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அதை அலட்சியமாக ரெண்டு மூணு நாள் துவைக்க போட துவைக்காம இல்லை ஒரு ரெண்டு நாள் துவைக்காமல் இருந்து அதை எடுத்து கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் தலை இவ்வளோ வாசனையாக இருக்குதான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க உண்மையாகவே இந்த வாசனை என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கணும் சிலரை சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் தான் நான் நல்ல சென்ட் ஸ்ப்ரே இன்னும் என்னென்ன இருக்குதோ இதெல்லாம் அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை நாற்றத்துக்கு மேலே நம்ம சென்ட் அடித்தா ரெண்டும் சேர்ந்து பயங்கரமான நாற்றம் நாட்டு உங்களுக்கு தெரியாதா இருக்கலாம் உங்கள் பக்கத்தில் போகிறவங்களுக்கு அது நன்றாக தெரியும் அதனால் எந்த வாசனை திரவியவுமே தேவையில்லை நம்ம சரீரத்தை நன்றாக சுத்தமாக வைத்தா போதும் என்ன சோப் போடுறீங்களோ இல்லை என்ன போடுறீங்களோ போட்டு நல்லா குளித்து குளிக்கிறதுக்கு நேரம் எடுக்க கஷ்டப்படவே கூடாது அதை நேரம் எடுத்து ஒருவேளை சில நாட்கள் கொஞ்சம் அவசரமா இருந்தாலும் இடை நாட்களில் ஒரு நாள் எடுத்து நன்றாக தலை முதல் பாதம் வரை பொறுமையா நகங்கள் எல்லாம் தேய்த்து சுத்தம் பண்ணி தலை தேய்க்கிறதும் அப்படித்தான் சும்மா ஷாம்பு போட்டு அப்படி இப்படி தேய்ச்சிட்டு போனா தலையிலோட நாற்றம் ஒரு நாளும் தீரவே செய்யாது தலை தேய்க்கும் போது அந்த முடியெல்லாம் எடுத்து எல்லாம் சிலருக்கு நிறைய முடி இருக்குது பொறுமையா உட்காந்து எடுத்து அழகா தலைய நல்லா ஷாம்போ சீயக்காயோ ஏதோ போட்டு கழுகுங்க அப்புறம் நல்லா காய விடுங்க பொறுமையா காய வைக்கும்போது அது அந்த சுத்தம் நன்றாக இருக்கும் நாற்றம் என்பது நம்மை அணுகாது சரி இப்படி நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த காரியங்களிலும் அந்த வாசனை என்பது மிக முக்கியமானது நாம் ஒருவர் பக்கத்தில் போகும்போது அவர்கள் நம்மை விரும்பினாலும் நம்முடைய நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த துர்நாற்றம் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு தடையை உண்டு பண்ண கூடாது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியே வளர்க்கணும் சின்ன வயதுலேருந்தே சில பிள்ளைகளுக்கெல்லாம் வஸ்திரம் மாற்றணும்னு எண்ணமே வராது ஆனா அதே நேரம் நீங்க சின்ன குழந்தையில இருந்தே பிறந்ததுல அந்த வஸ்திரங்களை சரியாக அது அந்தந்த நேரத்திலே அப்படி அழுக்கப்படும் போது அது யூர்னு போயிரும் இல்லை ஏதாவது ஒரு தண்ணி பட்டுறது சில நேரம் ஏதோ அப்படி வரும்போது உடனே மாற்றி அதுக்கு வேற போட்டு பாருங்க அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போதும் நல்ல சுத்தமுள்ள பிள்ளையாக தன்னை காத்து வளர ஆரம்பிக்கும் ஹால அப்போ அந்த வஸ்திர வாசனை என்பது மிகவும் முக்கியமான விஷயம் வீட்டையும் அப்படியே சுத்தமாக வைத்து கொள்ளுவோம் சமையலறை முதல் குளியலறை முதல் எல்லா முன்னறை சுற்றுவட்டார எல்லாவற்றையும் சுத்தமுள்ளதாக நல்ல ஒரு நிலைமையில வைத்து கொள்ளுவோம் கிருபையை கத்த தருவாராக நம்ம வந்து அனுதினமும் ஃபிஷ் மீன் வாங்குறோம் சமைக்கிறோம் அந்த வாசனை வரதான் செய்யும் ஆனால் அந்த சமைத்த பொருட்களானாலும் சாப்பிட்ட பிளேட்டோ குடித்த டம்ளர் எதுவானாலும் அதை நன்றாக தேய்த்து வைக்கும்போது கழுகி வைக்கும்போது நம் சுத்தத்தை காத்து கொள்ள முடியும் துர்நாற்றம் நம்முடைய வீட்டிலும் இருக்காது அப்போ இந்த வஸ்திர வாசனை என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது இந்த வாழ்க்கையாகிய வஸ்திரம் உன்னத பாட்டிலே அந்த நான்காவது அதிகார பதினோராவது வசனத்திலே சொல்லுகிறார் உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பா இருக்கிறது லீபனோனின் வாசனை இதுலையும் கூட அப்படிதான் தான் மனவாளன் மனவாட்டியை சொல்றார் லீபனோனின் வாசனை லீபனோனில் லீபனோலின் ரசத்தின் வாசனை என்று நாம் ஓசியாவிலே வாசித்தோம் அல்லவா அப்போ ஒரு ரசத்தின் வாசனை நம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி வெளிப்படுகிறது நம்முடைய தன்மைகள் மூலமாக வெளிப்படுகிறது நம்முடைய தன்மைகள் என்றால் அன்பு நம்ம கோபப்படுறது கசப்பா இருப்பது வெறுப்பா இருப்பது மன்னிப்பது இப்படி நல்ல கெட்ட குணங்கள் நம் வாழ்க்கையை வெளிப்படும் ஒருத்தரை சொன்ன என்ன சொல்லுவோம் அவங்களுடைய தன்மையை வைத்து தான் சொல்லுவோம் இல்லையா ஆமா இவங்க ரொம்ப கோபப்படுவாங்க ஆஹ் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இவங்க ரொம்ப நல்லா விசாரிப்பார்கள் என்று அவரவருடைய தன்மையை வைத்து ஒரு ஆளைய நம்ம சொல்லிடுறோம் மனவாளம் சொல்றாரு வஸ்திரம் வாசனை இருக்கிறது அங்கே ஒரு திராட்சரசத்தின் வாசனை இருந்தது திராட்சரசத்தின் வாசனை சும்மா வராது நமக்கு நல்லா தெரியும் இந்த திராட்சரசம் என்பது திராட்சை பழங்கள் நல்லா விளைந்திருக்க வேண்டும் நல்ல செழிப்பான பழமா இருக்கணும் நல்ல முதிர்ந்த பழங்களா இருக்கணும் மட்டுமல்ல நல்ல பழுத்த பழங்களா இருக்கணும் இவ்வளவுலாம் இருந்த உடனே ரசம் வந்துருமா இல்ல அது ஆலையில போட்டு மிதிப்பார்கள் அது அந்த காலத்து வழக்கம் இப்போ நம்ம நல்ல பிழிஞ்சு எடுக்கிறோம் ஏதோ விதங்கள்ல எடுக்கிறோம் எப்படியானாலும் அது பழமாக அப்படி வரும்போது அதை ஒரு ரூபத்தையே மாற்றி விடுகிறோம் நன்றாக புளிய பிழியப்படுகிறது கால்களில் இட்டு மிதிக்கப்படுகிறது அப்ப நல்ல ரசங்கள் அதுல ஓடி வருகிறது இது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை முதிர்ந்ததாக கனிந்ததாக அப்படி நல்ல ஒரு பழங்களாக மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர்ல படிக்கிறோம் அல்லவா அந்த கனிகள் ஒரு முதிர்ந்த ஒரு தேவ பிள்ளையரிடத்தில் அழகாக வெளிப்படுகிறது முதிர்ந்தனு வயதான என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் சின்ன வயதா உங்களுக்கு இருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது போது கிறிஸ்துவனுடைய நல்ல தன்மைகள் நம்மில் வெளிப்படுகிறது இந்த நல்ல தன்மைகள் தான் நம்மை நல்லவர்களாக காட்டுகிறது நம் வஸ்திரத்தை நல்லதாக வாசனை உள்ளதாக வீச செய்கிறது வாழ்க்கையாகிய வஸ்திரம் வாசனை உள்ளதாக இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு வெளிப்பட வேண்டும் தேவனுடைய பரிசுத்தம் வெளிப்படணும் தேவ நீதி வெளிப்படணும் நம்முடைய சுயநீதி நியாயம் அல்ல மாம்சிக பிரகாரமான அன்பு அல்ல தேவன் தருகிறது தேவன் தருகிறது நம்மிலிருந்து வெளிப்படணும் மன்னிப்பு மனத்தாழ்மை மன உருக்கம் நீடிய பொறுமை போன்ற நல்ல தன்மைகள் நம்மில் வெளிப்படும் போது நம்முடைய வஸ்திரம் வாசனை உள்ளதாக இருக்கும் ஹாலல்லூயா நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க பெரிய சந்தோஷம் இருக்கும் எல்லாருடைய முகமும் மலர்ச்சியா இருக்கும் ஏன் நம்மில் இருந்து அன்பு வெளிப்படுகிறது தெய்வீக நல்ல சுபாவங்கள் தன்மைகள் வெளிப்படும் போது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக ஒரு வாசனை கொடுக்கிறவர்களாக நாம் வாழுகிறோம் இதை தான் கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்போ அந்த வாசனை சும்மா வராது ஓசியா பதினான்கு ஏழில் படிக்கிற வாசனை நான் ஒரு அனுபவம் சும்மா நல்ல சூழ்நிலைகளில் அன்பா இருப்பது மட்டுமல்ல ஒரு ஃபார்மாலிட்டியா வெளியே எங்கேயோ அலுவலகத்திலோ வேறு வேலை ஸ்தலத்திலோ பழகும் போது ஒரு ஒரு லெவல்க்கு மேல அதிகமா பேச மாட்டோம் கடின வார்த்தைகள் பேசக்கூடாது அன்பா ஒரு ஒரு நீட்டா நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில விதிமுறைகளை நமக்கு வைத்து கொண்டு வாழுவோம் ஆனா வீட்டுக்குள்ள அப்படி வாழ முடியாது அப்படித்தானே அங்குதான் நம்முடைய வஸ்திரம் மிகவும் வாசனை வீச வேண்டியது தேவையா இருக்கிறது அதே போல சபையில் நாம் பழகுகிற எந்த இடங்களிலானாலும் நாம் பிழியப்படும் போது திராட்சரசம் அதாவது வாசனையுள்ள திராட்சரசம் கெட்டுப்போன பழமாக அல்ல அழுகி போன பழங்களாக அல்ல நல்ல வாசனை உள்ள பழங்களாக ஆமே நம்மிடத்துல இந்த ரசம் வெளிப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் லூயா அந்த ரசம் தான் தேவ அன்பு நம்முடைய அன்பினால் எல்லாரையும் எப்போது நேசித்துக் கொண்டிருக்க முடியாது அந்த ரசம் வெளிப்படும் கிறிஸ்துவாகிய தெய்வீக சுபாவங்களில் இருந்து நம்மிடத்தில் அது ரசமாக வெளிப்படுகிறது இதைதான் கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு வஸ்திரம் வாசனை வீசுகிறதா இருக்கிறது ஹாலலூயா இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது ரசம் வாசனை வீசுகிற ரசம் நம்ம வெளிப்படுகிறதா வஸ்திரம் வாசனை வீசுகிறதா இல்லையென்றால் நம்ம நம்ம வர்றதை பார்த்த உடனே இப்போ இந்த வந்துட்டா இனி இப்போ என்ன பேச போறாளோ தெரியல என்ன நடக்க போதோ தெரியல அப்படி நம்மை குறித்து துர்க்கந்தம் வெளிப்படுகிறதா அல்லவென்றால் குழம்பி போய் சோர்ந்து போய் வேதனையோடு சில பாரங்களோடு குடும்பத்தின் நபர்களோ யாராவது இருக்கும் போது உங்களை பார்த்த உடனே வந்துட்டா இப்ப இனி எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் இப்போ ஒரு வார்த்தை பேசினாலே எனக்கு இருக்கிற துக்கமெல்லாம் மாறி சந்தோஷம் வந்துடும் என்ற ஒரு நர்சாட்சி நம்முடைய வாழ்க்கை குறித்து இருக்கிறதா தேவ பிள்ளைகளை அதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் பல நேரம் நாம நினைக்கிறோம் ஏன் நானும் தான் கவலையில் இருக்கிறேன் எப்ப பார்த்தாலும் நான் நான் தான் அன்பு செலுத்தணுமா எப்ப பார்த்தாலும் நான் தான் மன்னிக்கணுமா எப்ப பார்த்தாலும் நான் தான் முதல்ல போய் பேசணுமா இதுதான் பெரிய ஈகோ எல்லாருக்குள்ளையும் குடும்பத்துல பலருடைய இதுல ஏன்னா தப்பு நம்ம பக்கம் அல்ல எவ்வளவோ வேதனை சகிக்கிறோம் எவ்வளவோ பாரம் எடுத்து குடும்பத்துக்காக உழைக்கிறோம் எவ்வளவோ செய்கிறோம் கண்விழிப்புகள் ஜபங்கள் அவர்களுக்காக விண்ணப்பிக்கிற அனுபவங்கள்னு நிறைய ஆவிக்குரிய காரியங்களே செய்யறோம் சரீரப்பிரகாரமாகவும் உழைப்பு 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 என்பது பெண்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கு குடும்பத்தில் நீங்கள் சிலர் நினைப்பீங்க சும்மா நான் உழைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செய்கிற பெரிய முதலீடு தான் உங்கள் சரீர உழைப்பு உங்கள் மனதில் நீங்க வாரமாக ஜோம் பண்ணுறீங்க பாருங்க இதெல்லாம் நீங்கள் செய்கிற பெரிய முதலீடுகள் இதை கத்தர் கனம் பண்ணுகிறார் குடும்பத்தில் ஒருவேளை கனம் பண்ணாத மாதிரி இருக்கலாம் ஆனால் கத்தர் விரும்புகிறது உன் வஸ்திரம் வாசனை உள்ளதாக இருக்கணும் ஹலலூயா ஹலலூயா எழுத்தின்படியான வஸ்திரம் மட்டுமல்ல ஆவிக்குரிய உள்ளான வாழ்க்கையாகிய வஸ்திரம் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக இனிமையான தொடுதல் மூலமாக செயல்பாடுகள் மூலமாக எல்லாவற்றின் மூலமாகவும் வெளிப்பட வேண்டும் ஒருவேளை நீங்க ரொம்ப கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப தலைவலியா இருக்கும் ரொம்ப உடம்பு வலியா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்தில் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க சில நேரம் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களுக்கும் உங்களை மாதிரி ஒருவேளை உங்களோட கொஞ்சம் கம்மியா தலைவலி இருக்கலாம் கால்வலி இருக்கலாம் ஆனா நீங்க சில நேரத்தில் அவர்களுக்காக சில காரியங்களை செய்யும்படி எதிர்பார்க்கப்படுவீர்கள் கொஞ்சம் இந்த தலையை இப்படி தேய்ச்சி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அவங்களுக்கு அப்போ நீங்க அதை செய்ய எதிர்பார்க்கப்படும் போது நீங்க நினைப்பீங்க அதை விட எனக்கு பயங்கரமான தலைவலியா இருக்குதேன்னு நினைக்கிறீங்களா ஆனா அதே நேரத்துல நீங்க கொஞ்சம் சந்தோஷத்தோட நாம் தானாக இதை செய்யவே முடியாது தேவ அன்பு நமக்குள் இல்லாவிட்டால் நாம் அந்த காரியத்தை செய்து கொள்ளவே முடியாது தேவ அன்பினால் நிறைந்தவர்களாய் கிறிஸ்துவைப் போல அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு பாடுபடும் போது அவர் என்ன சொல்றாரு பிதாவை இவர்களுக்கு மன்னியும் அந்த ஒரு மனம் பெரிய மனம் அத போல தன் தாயை பார்த்து சொல்லுகிறார் ஸ்திரீயே அதோ உன் மகன் அந்த யோவான் சீஷன் அன்பின் சீஷனை பார்த்து சொல்றாரு அதோ உன் தாய் என்று தானே சிலுவையில் யாரும் இல்லாமல் அப்படியே கிடக்கும்போது போது தன்னை விட்டுவிட்டு மற்றவர்களை பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அன்பான தேவ பிள்ளைகளை இது எவ்வளவு ஒரு கரிசனை உணர்வு இதே கரிசனையை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் கிறிஸ்து தன்னைத்தான் அர்ப்பணித்தது போல தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து இதையெல்லாம் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு அநேகருக்கு அப்படிதான் நீங்க நினைப்பீங்க என்னைக்குமே நான் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய யாரும் இல்லையே நினைக்கிறீங்களா இல்ல நம்மிடத்தில் இதை கத்தர் எதிர்பார்க்கிறார் நீங்க செய்யுங்க நீங்க உண்மையா நான் நான் சில அனுபவத்தோட சொல்றேன் உங்கள் கஷ்டத்தோடு நீங்கள் அடுத்தவங்க உங்களுடையவர்களுடைய கஷ்டத்துக்கு நீங்கள் இப்படி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்க இல்லை ஒரு சின்ன ஆறுதலாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலையை முடிக்கும்னால உங்கள் தலைவலியெல்லாம் போயிடும் ஹலை லூயா யாருக்காவது இந்த அனுபவம் இருக்குதா ஹலை இருக்குது இல்லையா பரவாயில்லையே அப்போ உண்மையாகவே தேவ பிள்ளைகளே இவ்விதமான வாசனை நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும் நம் வாழ்விலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு தன்னலம் கருதாத ஒரு தியாக உணர்வு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இதுதான் கத்தர் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் கிறிஸ்து தம்மையே சுகந்த வாசனையா ஒப்பு கொடுத்துட்டாரு அதை தான் நம்மிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ எவ்விடத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் அது ஸ்கூல்லயா இருக்கலாம் ஹாஸ்டல்லையா இருக்கலாம் ஆபீஸ்லயா இருக்கலாம் வீட்டுலயா இருக்கலாம் ஒரு இருக்கலாம் எங்கே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே இந்த வாழ்க்கை கிறிஸ்துவின் வாசனையை வீசட்டும் ஹாலல்லூயா அந்த வாசனையை தான் அவர் சுகந்த வாசனையா அவர் எடுத்துக்கொள்ளுவார் ஹாலல்லூயா மனவாளியின் வஸ்திரத்தை பார்த்து எவ்வளவு சொல்றாரு பாத்தீங்களா உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பா இருக்கிறது அப்போ நம்ம நினைக்க கூடாது நான் ரொம்ப உங்களுக்கு என்ன பிடிக்குமா அண்டவரே நினைச்சிருக்கீங்களா என்னைக்காவது அவரும் நமக்காக எவ்வளவோ கஷ்டங்களை ஏற்றார் எவ்வளவோ தியாகங்களை சகித்து கொண்டார் எவ்வளவோ பாடுகளை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த வாழ்க்கை பாதையில் கஷ்டங்கள் வரும்போது அதை விட்டு விட்டு ஓடவோ அதிலிருந்து முழுவதுமாய் தப்பித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி தற்கொலை செய்யவோ இல்ல ஏதோ எளிதான வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று எதாவது செய்யவோ கூடாது தேவன் உங்களுக்குள்ளாக உங்களுக்காய் வைத்திருக்கிற பாதையை கடந்து போனோம் நடந்து போனோம் அவர் சுமந்து செல்லுவார் உங்களால நடக்க முடியாத நேரத்தில் அவர் சுமந்து செல்லுவார் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் உருவ நடந்தாதான் நீரூற்றாக்கி கொள்ள முடியும் பல நேரங்களில் உருவ நடக்கிறது கஷ்டம் இருக்கு இருக்கிறது ஆனால் கஷ்டமா இருக்கிறதுன்னு விட்டுட்டு போயிட்டோம்னா அதில் நாம் வெற்றி பெற முடியாது அதிலே மகிழ்ச்சியை நீரூற்றை பார்க்கவோ அதை அனுபவிக்கவோ முடியாது அன்பான தேவ பிள்ளைகளே அதனால் வஸ்திரம் எப்போதும் நல்ல வாசனை வீசட்டும் இது நாம் எப்படி வாசனை வீச வேண்டும் என்றால் சும்மா வீச முடியாது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால்தான் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதிக்க முடியும் கிறிஸ்துவின் அந்த நல்ல சுபாவங்கள் இருக்கிறது அவர் எல்லாம் வைத்திருக்கிறார் ஆனா கிறிஸ்துவை நம்மை இணைக்கிற அந்த தேவ ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் தங்கி வாசமா இருக்கும் போதுதான் அவர்தான் இயேசு சொன்ன சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார் அந்தபடி நடக்க நமக்கு பலன் தருகிறார் நம்மிலே பலனே கிடையாது நம்மால் முடியவே முடியாது பலன் தருகிறவர் இயேசு மாத்திரம் ஹாலல்லூயா அந்த இயேசுவின் பலனை நமக்குள்ளாக தந்து பலப்படுத்துகிறவர் பரிசு தாவியானவர் அப்போ எல்லாரும் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் யாராவது பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் அதை அதிகமாக அபியாசப்படுத்தி இன்னும் அவருடைய பலனை பெற்று நம்முடைய வஸ்திரங்கள் வாசனை வீசுவதாக ஹாலல்லூயா ஹால லூயா இந்த வஸ்திர வாசனையில் அடுத்து ஒரு பகுதி படிக்கிறோம் நம்முடைய முதல்ல பார்த்தோம் வாழ்க்கையாகிய வஸ்திரமாகிய வாழ்க்கை அடுத்து வஸ்திரமாகிய நம்முடைய வேலை பணி ஊழியம் எதுவானாலும் அதையும் குறிக்கிறது அதை எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் ஆதியாகமம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்பொழுது அவனுடைய அதாவது யாக்கோபுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கத்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது இந்த ஆசீர்வாதத்துக்காக தகப்பனிடத்தில் போய் நிற்கிறான் அப்போது அந்த ஈசாக்கு அந்த தகப்பன் அவனை மோந்து பார்த்து சொல்றாரு அந்த வாசனையை முகர்ந்து கொண்டு சொல்றாரு என் குமாரனுடைய வாசனை கத்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது வயல்வெளி நம்முடைய வேலை ஸ்தலத்தை குறிக்கிறது நம்முடைய பணி ஸ்தலத்தை குடி குறிக்கிறது கூட கத்தர் ஆசீர்வதிக்கிறார் வயல்வெளியின் நம்முடைய வீசுகிறது அது உண்மைதான் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ ஒரு சமையல் கட்டுல வேலையா இருக்கட்டும் ஏதோ அலுவலக வேலையா இருக்கட்டும் வயல் வேலையா இருக்கட்டும் அந்த கஷ்யூ அண்டி ஆஃபீஸ் வேலையா இருக்கட்டும் எந்த வேலையா இருந்தாலும் பகல் முழுவதும் இல்ல அந்த வேலை நேரம் முழுவதும் ஹாஸ்பிட்டல் வேலையா இருக்கட்டும் அந்த வேலை நேரம் முழுவதும் வேலை செய்து வரும்போது நம் வஸ்திரம் என்ன வாசனையா இருக்கும் நம் வேலை ஸ்தலம் எப்படி இருக்கிறதோ அதனுடைய வாசனை நம்முடைய வஸ்திரத்தில் இருக்கும் சரிதானே அப்ப இந்த வஸ்திர வாசனை வயல்வழியின் வாசனை அது கத்தர் ஆசீர்வதித்த வயல்வழியின் வாசனையா இருக்கிறது ஹால லூயா இன்றைக்கு எந்த வயலில் வேலை செய்கிறீர்கள் கத்தர் உங்களை எவ்விதமான வயலில் வேலை செய்ய வைத்திருக்கிறார் நான் வேலைக்கே போகலை நான் சும்மா இருக்கேன் யாராவது கேட்பாங்க நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படி கேட்டால் இல்லை நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் நீங்கள் உண்மையாக சும்மாவாக இருக்கிறீங்க இல்லை நான் வீட்டில் வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு என் பிள்ளைகளை கவனிச்சிட்ருக்கிறேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் ஆண்டவர் உங்களை உங்கள் வீட்டுக்கு ஒரு ஹோம் மினிஸ்டராக வச்சுருக்கிறார் உங்கள் வீட்டு காரியங்கள் அத்தனையிலே நீங்கள் கண்ணோக்கமாக இருக்கும்படிக்கு அதற்குரிய ஒரு அதிகாரத்தையும் கிருபையும் பலனையும் தந்து உங்களை வீட்டில் வச்சிருக்கிறார் அப்போ அந்த வீட்டு காரியங்கள் அனைத்தையும் குறித்து கண்ணோக்கமா இருக்க வேண்டும் வீட்டில் ஏதாவது லைட் எரியலையா பைப்பு சரியா இல்லையா சமையல் பொருட்கள் ஏதாவது குறைவு இருக்கிறதா என்ன காரியம் இருக்கு என்ன தேவைகள் இருக்குது இதையெல்லாம் குறித்த கரிசனை வேண்டும் வீட்டில் இருக்கிறோம் நம்ம சும்மா இருக்க முடியுமா சும்மா இருக்கலாமா சும்மா இருக்கிறதுல வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்யணும் சுத்திகரிப்புக்கான வேலைகள் அனைத்தையும் செய்யணும் பல வேலைகள் இருக்குது அதோட சேர்ந்து அந்த வேலை வேலை என்று மட்டும் முடங்கி போகாமல் தேவ சமூகத்தில் அந்த வீட்டுக்காக குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் தேவனிடத்துல பரிந்து பேசணும் மன்றாடணும் இவ்வளவு வேலைகள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இதுக்கு நேரமே போதாது நமக்கு இன்னும் வெளியே போய் சிலர் வேலை செய்கிறவங்க இருக்கிறீர்கள் உங்களுக்கும் வயல் வெளியை வெளியே தேவன் தந்திருக்கிறார் எதுவானாலும் அந்த வயல் வெளியில் நீங்கள் செய்யும் வேலையினால் உங்கள் வஸ்திரம் வாசனை உள்ளதா இருக்க வேண்டும் ஹாலூயா வஸ்திரத்தில் கரைகள் படக்கூடாது வஸ்திரத்தில் துர்நாற்றம் வரக்கூடாது சாட்சி கேடு ஏற்படக்கூடாது சாட்சியுள்ள ஜீவியத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வேலையை குறித்து சொல்லும் போது இது உண்மையுள்ள ஒரு வேலை செய்கிற பிள்ளை உத்தமமான வேலைக்காரி கடின உழைப்பு உழைக்கிறவர்கள் என்று நம்மை குறித்து நசாட்சி கொடுக்கணும் ஏன் எனக்கு தர்ற சம்பளத்துக்கு இவ்வளவு வேலை செஞ்சா போதும்னு சொல்லக்கூடாது ஒருவேளை உங்ககிட்ட எல்லாம் யாராவது இல்ல உங்க கணவனா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் இல்ல நீங்களே கூட வேலைக்கு போயிட்டு வந்து ஆமா இவங்க தர்ற சம்பளத்துக்கு இவ்வளவு நேரம் உழைச்சா போதும் இவ்வளவு காரியங்கள் செய்தா போதும் இத்தனை ப்ராடக்ட் ரெடி பண்ணா போதும் என்று நாம் சொல்லக்கூடாது ஏனென்றால் இவ்வளவு நேரம் உழைப்பேன் என்று சொல்லிதானே அந்த வேலையில் போய் சேர்ந்தீர்கள் ஊழிய செய்கிற நாங்களும் அப்படிதான் வாழ்நாள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நாள் ஏழு நாட்கள் விடுமுறையின்றி ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஊழியத்தை செய்வோம் அதான் முழு நேர ஊழியம் இப்போ முழு நேர ஊழியம் என்று சொல்லி வந்துவிட்டு ஐயோ எனக்கு லீவு கிடைக்கலையே நாம வருத்தப்பட கூடாது அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் உன் வேலை உன்னுடைய பணி உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள நீ அணிந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை அந்த வஸ்திரம் வாசனை உள்ளதாக இருக்க வேண்டும் மனுஷர் மத்திலையும் வாசனையா இருக்கணும் ஆண்டவர் அந்த தக அந்த குமாரனுக்கு என் குமாரனுடைய வாச வஸ்திரத்தின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது எவ்வளவு மனம் உவந்து அவருக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிட்டு இன்னைக்கு பிதாவாகிய தகப்பன் நம்மை பார்க்கும்போது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா நீ வேலை செய்யற இடத்துல உன்னுடைய வேலை விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப வாசனையா இருக்குது மகளை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உன் வாழ்க்கையை பார்த்து உன் சரீரத்துல பலவீனம் இருக்குது உண்மைதான் ஆனா நீ கடினமாக உழைக்கிற நீ முழு மனசோட உழைக்கிற ரொம்ப உன் பலவீனத்தை குறித்து உனக்கு கஷ்டம் இருக்குது உன் சரீரம் ரொம்ப பாடாப்படுது ஆனாலும் முறுமுறுக்காமல் உன் குடும்பத்துக்காக நான் வைத்திருக்கிற அந்த மனைவி என்கிற ஸ்தானத்தை நீ அழகா உழைக்கிற உனக்கு நான் தந்திருக்கிற பொறுப்பை நீ கரெக்டா நிறைவேற்றுகிறாய் என்னால முடியல முடியல என்று சொல்லி கொஞ்சம் கஷ்டம் வந்தோட போய் நீ படுக்கல அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது மட்டுமல்ல ஆவிக்குரிய காரியங்கள் உன் வயல்வெளியாகிய குடும்பத்துல குடும்ப ஜபம் தனி ஜபங்கள் உன் பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில வளர்க்கும் அனுபவங்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று கத்தர் உங்களை குறித்து சொல்ல முடியுமா முழு நேரம் உழைக்கிறது போல் இருந்தாலும் ரெஸ்டே இல்லாதது போல் இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்க கொஞ்ச நேரம் கிடைக்குதுன்னா என் சமூகத்துல வந்து நீ உட்கார்ந்துடுற என்ன நோக்கி நீ பாக்குற எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்று கத்த நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா நம்முடைய வஸ்திரம் அவருக்கு வாசனை உள்ளதா இருக்கிறதா பெரியம்மானவர்களை அவரை நோக்கி பார்க்கணும் இந்த ஜப்ப நேரத்துல நம்ம நோக்கி பார்த்து கேட்கணும் அப்பா என் வாழ்க்கையாகிய வஸ்திரம் என்னுடைய வேலையாகிய வஸ்திரம் என் பனிஸ்தலத்தில் உள்ள என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா ஆண்டவரே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதா இல்லைனா ஏதோ நானும் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் எதையோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன்னா அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எதா சுட்டி காட்டினாருன்னா உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்னை மன்னிச்சிருங்கப்பா என் வாழ்க்கை உங்களுக்கு வாசனை உள்ளதாக இருக்கணும் என் வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் சந்தோஷப்படணும் என்னை பார்த்து நான் நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படும் ஒருவேளை மற்றபடி யாராவது வந் வர்றவங்க பார்த்தா நம்ம ஏதோ வேலைகளை செய்யும்போது பல நிலைமைகள் இருப்போம் அவங்களுக்கு ஒரு வேளை இதாக கஷ்டமாக இருக்கலாம் நாமும் அவ சந்திக்க விரும்ப மாட்டோம் ஆனால் நாம் விரும்புகிறோமோ இல்லையோ அவர் நம்மை வந்து சந்திக்கிறார் அவர் நம்மை பார்க்கிறார் நம்ம விரும்பணோன்னா அவர் நம்மை சந்திக்க வருவதை நாம் பார்க்க முடியும் நாம் அதை குறித்து கவலை இல்லாமல் இருப்போம்னா அவர் பார்க்க தான் செய்கிறார் ஏன்னா எல்லாரையும் பார்க்குறார் கொஞ்சம் தூரத்திலிருந்து அறிகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம்ல பக்கத்தில் ஒரு வேலை வரமாட்டாரா இருக்கலாம் தூரத்திலிருந்து அறிகிறார் எப்படியும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதனால் அன்பான சகோதரிகளே நம்முடைய பணி ஸ்தலமாகிய அந்த அதனுடைய அந்த வாழ்க்கையிலே நம்முடைய வஸ்திரம் அவருக்கு வாசனை உள்ளதாக இருக்கணும் மட்டுமல்ல நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் அது வாசனையை கொடுக்க வேண்டும் வீட்டிலே சில நேரம் அப்படி பண்ணுவோம் வேலை ஸ்தலத்துலேயே சில நேரங்கள் வருவது உண்டு ரொம்ப விறுவிறுப்பா வேக வேகமாக துரிதமாக வேலையை செய்யும்போது பக்கத்துல யாராவது வந்தா என்ன ஆகும் எக்ஸ்பிரஸ் பஸ் பக்கத்துல வந்தால் யாராவது வந்தா என்ன நடக்கும் அதுதான் நமக்கு சில நேரம் நடந்துடும் ஒருவேளை தள்ளி போட மாட்டமா இருக்கலாம் வார்த்தையினால வாசனையை நம் வாசனையை கெடுத்து கொள்ளுகிறோம் அவர்களுடைய உள்ளங்கள் காயப்படும் நம் வாசனை கெட்டு போகும் அப்புறம் நினச்சிருவாங்க அப்பா அவசரமா நிக்கிறாங்களா அம்மா அந்த பக்கம் யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு ஒரு முத்திரம் வந்துடும் அது நல்ல வாசனையா நம்மை பற்றி இல்லவே இல்லை அவ்வளவு அவசரமா இருக்கும் போதும் தொந்தரவு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனா சில தேவைகளுக்காக நம்முடையவர்கள் நம்மிடம் வரும்போது நாம் கொஞ்சம் கரிசனையாக அன்பாக நல் வார்த்தைகளை சொல்லுவது நம் வாசனையை இன்னும் பெருக பண்ணும் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அவள் பிள்ளைகள் எழும்பி அவள் அவளை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் புருஷன் என்ன சொல்லுவாராம் அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு நீயோ அவர்களிலெல்லாம் மேற்பட்டவள் பாருங்க வெளியே போய் கொஞ்சம் சீக்கிரத்துல நல்ல பேர் வாங்கிடலாம் சர்ச்சுலாம் வாங்கிடலாம் அந்த சிஸ்டரா நல்லா ஜோம் பண்ணுவாங்க நல்லா நல்லா பேசுவாங்க நல்லா விசாரிப்பாங்க இங்க நம்ம ஈஸியா வாங்கிடலாம் பக்கத்து வீடு வெளியெல்லாம் வாங்கிடலாம் வீட்டுக்குள்ள தான் நல்ல வாசனை வெளிப்பட்டு நர்சாட்சி பெற வேண்டும் ஆல வீட்டுக்குள்ள இன்னைக்கு யாருக்கெல்லாம் நர்சாட்சி இருக்குது யோசிச்சு பாருங்க கை தூக்க சொல்லல வீட்டுக்குள்ள உங்க கணவன் உங்களை பற்றி என்ன சொல்றாரு உங்க மாமியார் மாமனார் என்ன சொல்றாங்க உங்க பிள்ளைகள் என்ன சொல்றாங்க இதுதான் நமக்கு சாட்சியாக இருக்கிறது நான் ஒரு சகோதரி குறித்து கேள்விப்பட்டேன் கடந்த வாரத்துல மரணம் அடைந்துட்டாங்க அவங்களை குறித்து சொல்லும்போது அவங்களுடைய மருமகள் மகன் புருஷன் மகள் மருமகன் எல்லாருமே ரொம்ப நல்ல சாட்சி மிகவும் எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பா இருப்பாங்களாம் மருமகள்ட்டையும் மிக அன்பாக இருப்பாங்களாம் ரொம்ப நல்ல வார்த்தைகள் பேசுவார்களாம் அப்படி ஒரு நல்ல அன்புள்ள சகோதரி என்று ஒரு சாட்சி எவ்வளவு பெரிய வாசனை பார்த்தீர்களா அந்த வீட்டுல இந்த வாசனை நாம் ஒவ்வொருவருக்கும் வீச வேண்டும் நம்முடைய ஆகிய நம்முடைய அந்த இடங்களிலே அந்த வஸ்திர வாசனையை தேவன் எதிர்பார்க்கிறார் அடுத்து ஒரு வாசனை குறித்து நம்ம பார்க்கிறோம் நம்முடைய பலியின் வாசனை முதல்ல வஸ்திர வாசனையில ரெண்டு காரியம் பார்த்தோம் வாழ்க்கையாகிய வஸ்திரம் பனிஸ்தலத்திலே நாம் நடக்கிற அந்த நம்முடைய வாழ்க்கையாகிய வஸ்திரம் இதுலே நம்ம சுகந்த வாசனையாக கத்தர் முகந்து கொளுகிறார் பலியே அதை குறித்து ஆதியாகம புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் ஆரம்ப பகுதியில் படிக்கிறோம் ஆதியாகமும் எட்டு இருபத்தி ஒன்று முகந்தார் அதற்கு முந்தைய வசனத்துல ஆபரகாம் நோவா நோவா சுத்தமான சகல மிருகங்கள் பறவைகள் எல்லாம் சிலவற்றை தெரிந்து கொண்டு எடுத்து அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கத்தர் முகர்ந்தார் ஹால லூயா கால அந்த பலியை கத்தர் முகந்து கொண்டார் சுகந்த வாசனையாக பலியை முகந்து கொண்டார் இன்னைக்கும் நாம் பலி செலுத்துகிறோம் முதலாவது நாம ஸ்தோத்திர பலி துதி பலி கத்திரிடத்துல செலுத்துகிறோம் அப்ப நம்முடைய ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் துதிகளை தேவன் சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளுகிறாரா அவருக்கு பிரியமா இருக்குதா சுகந்த வாசனைனா என்ன பிள்ளைங்க சில நேரம் ஏதாவது பண்ணிட்டு கையை கொண்டு வந்து கிட்ட காட்ட வருவாங்க சில நேரம் என்ன பண்ணுவோம் சே ச்சே கொண்டு போ கொண்டு போ கொண்டு போ அப்படின்றோம் சில சமயம் அப்படியே கையை எடுத்து இந்த பிள்ளைங்க வந்து இப்போ ரொம்ப சின்ன பிள்ளையிலே செய்வாங்க அவங்க நம்ம கொஞ்சம் அசதியா இருந்துட்டோன்னா ஹேண்ட் வாஷைப்போ எடுத்து அதை நல்லா வச்சு தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் என்ன கையை கழுகி கழுகி கொண்டு வந்து காட்டுவாங்க நம்மகிட்ட மணக்குதா பாருங்க வாசனையா இருக்குதா பாருங்க ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு கேட்பாங்க அப்போவுமே நம்ம கிட்ட கொண்டு வரும்போதே வாசனையா இருக்கும் எடுத்து வாசனை பண்ணி பார்த்து அப்புறம் போய் பார்த்தா அதை பாதி காலி பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ வாசனை முகர்ந்து பார்க்கிறது கர்த்தருக்கும் நம்ம துதி ஸ்தோத்திரங்கள் பலி செலுத்தும் போது இந்த நோவாவுடைய பலியை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டாரா அதுக்கு முந்தின வசனத்துல காரணம் என்ன சொல்லி இருக்குது சுத்தமானவைகளை செலுத்தினான் அப்ப சுத்தத்தை அவர் முகர்ந்து கொள்ளுகிறார் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமானவன்தான் தேவனுடைய பர்வதத்தில் பரிசுத்த பர்வதத்தில் நிற்க முடியும் பரிசுத்த பர்வதத்தில் நிற்பது என்பது அவருக்கு முன்பாக நின்று அவரை துதிக்கிற அனுபவம் இன்றைக்கு நாம வாழ்க்கை எப்படி இருக்கிறது கையில சுத்தம் இருக்குதா இருதயம் மாசில்லாம இருக்குதா யாரை பற்றியும் தப்பா நினைக்காம கோபமா நினைக்காம பகை உணர்வு இல்லாமல் மன்னிக்கிறவர்களாக இருதயம் எப்படி இருக்கிறது கோபம் கசப்பு வைராக்கியம் எல்லாவற்றையும் உள்ளத்துல வச்சிட்டு அவர் சமூகத்தில் போய் நின்னா நின்றால் அவர் நம்முடைய பலியை அங்கீகரிப்பதில்லை காயினை குறித்து சொல்லி இருக்கிறது காயினையும் அவன் காணிக்கையையும் கத்தர் அங்கீகரிக்கவில்லை ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் அப்ப நாம் ஒரு காணிக்கை அல்லது பலியை செலுத்துகிறோம் என்றால் அதை சுத்தமான இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு சுத்தம் உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக செலுத்தும் போதுதான் தேவன் அதை அங்கீகரிக்கிறார் நம்மை எப்படி அங்கீகரிக்கிறாரோ அப்படிதான் நம்முடைய பலியை கத்தர் அங்கீகரிக்கிறார் அது காணிக்கையானாலும் பலி துதி ஸ்தோத்திர பலியானாலும் எதையும் அங்கீகரிக்கிறார் நாம் கத்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் ஒரு சுகந்த வாசனையா அங்கீகரித்திருக்கிறாரா நிறைய நட சொல்றோம் ஆண்டவரே என்னை தருகிறேன் ஆண்டவரே என்னை உமக்கு முழுவதுமாக தருகிறேன் ஆண்டவரே என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் அர்ப்பணிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா அப்போது தேவன் நம்மை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளுகிறாரா ஏற்றுக்கொள்ளுகிறாரா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிகிறதா அதை நம்ம ஜெபிக்கும் போது அவரிடத்துல சொல்லும் போது யோசிச்சு பாக்கணும் இல்ல கேட்டும் பாக்கலாம் ஆண்டவரே நான் இப்படி சொல்லும் போது நீங்க சந்தோஷப்படுறீங்களா ஆண்டவரே என்ன அங்கீகரிக்கிறீங்களா சுகந்த வாசனையா என்ன ஏற்றுக்கொள்றீங்களா என்று சொல்லி நாம் அவரிடத்தில் கேட்டு அவருடைய ஒப்புதலை பெற வேண்டும் ஏதாவது வழியில உங்களுக்கு அதை ஆண்டவர் காட்டி தருவார் அவர் உங்கள் பேரில் சந்தோஷமா இருக்கிறார் என்றால் அதை நீங்கள் உணரும்படி அவர் உங்களுக்கு காண்பிப்பார் ஹால லூயா ஹாலலூயா அந்த கிருபை நமக்கு வேண்டும் கத்தரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம் நேசிக்கிறேன் என்று ஆராதித்தால் அது உண்மையானதாக இருக்கணும் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இவ்வளோ எனக்கு வருத்தமா இருக்குதா ஆண்டவரே இவ்வளோ கவலையா இருக்குதா ஆண்டவரே இவங்க என்னை இப்படி செய்கிறாங்க ஆண்டவரே இது எனக்கு நான் இல்லைனா இந்த ஆராதனை முடித்த உடனே எப்போ முடியும் நான் அடுத்த காரியத்தை செய்யணும் இப்படி ஏதாவது உலக காரியத்தை நாம் வைத்து கொண்டு அப்படியே உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னால் அவர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ள முடியுமா அவருக்கு பிரியமாயிருக்குமா நம்முடைய பலி இந்த காரியங்கள் எல்லாம் சின்ன 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 விஷயங்கள் தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் சேர்ந்து ஒரு பெரிய காரியமாக அந்த தீமைகள் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் தடையை உண்டாக்கி விடுகிறது அவர் நம்மை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமே கிடையாது வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக பயனுள்ளதாக செய்கிற வேலைகள் ஊழியங்கள் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் சுத்தமா இருக்கணும் சுத்தம் சுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் நம்ம காணப்பட வேண்டும் அந்த கிருபை நமக்கு அதிகமாக தருவாராக ஒரு ஜபம் செய்தாலும் அப்படிதான் உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே வாயினால சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அல்ல பிரியமானவர்கள் எந்த விஷயமா இருக்கணும் உள்ளத்துல ஒரு பெரிய ஆசை நமக்கு இருக்கிறது ஏதோ ஒரு பிளான் ஆனா அதை வைத்து விட்டு சித்தம் சித்தம் என்றால் அவர் நம்மை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா நிச்சயமாக முடியாது அதே நேரம் உள்ளத்தில் ஆசை வருது இயற்கை உள்ளத்துல ஒரு விருப்பம் ஒரு இந்த காரியம் நல்லா இருக்கிறதே இது கிடைத்தால் இல்லை இது நடந்தால் நன்றா இருக்குமே என்று நினைப்பதில் தவறு கிடையாது அது எல்லாருக்கும் வரும் ஆனா அது எழும்புன பிறகு தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும் அந்த ஆசையை கொண்டு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும் அதுதான் பீடத்தில் வைக்கிற அனுபவம் அதுதான் பலி அதை வச்சு ஆண்டவரே இப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் இது உங்களுடைய சித்தமானா செய்யும் ஆண்டோடைய வசனம் சொல்லுது தேவனே விருப்பத்தையும் செய்கியையும் உங்களுக்குள்ளாக உண்டாக்குகிறவர் அப்போ கேட்கணும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்துல அதை என்னுடைய விருப்பமாக நீர் மாற்றும் ஆண்டவரே ஏன் சொந்த விருப்பம் இல்லை உம்முடைய விருப்பமே என்னுடைய விருப்பமாய் ஆகட்டும் பரலோகத்தில் போல பூமியிலே செய்யப்படுவதாக இப்படிதான் கேட்க விரும்புகிறார் இது அவர் சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளுகிற அனுபவம் இந்த அனுபவங்களை ஆண்டோ சமூகத்துல கேட்போமா ஆண்டோர் சமூகத்துல ஜெப நிலைமையில கடந்து வருவோம் ஹாலல்லூயா சுகந்த வாசனை நல்ல வாசனை திராட்சரசத்தின் வாசனை வயல்வெளியின் வாசனை நம்மில் உண்டாக வேண்டும் ஹாலல்லூயா வாழ்க்கையாகிய வஸ்திரம் வாசனை வீச வேண்டுமே என் பணிகள் பணிஸ்தலத்தின் வாசனை என்னிலிருந்து அது நல்ல வாசனையாக வீச வேண்டுமே ஆண்டவரேன் நான் செலுத்துகிற பலிகளை நீர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஹாலல்லூயா எல்லாவற்றுக்கும் பேஸ் எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் என்ன சுத்தம் பரிசுத்தம் அதை அவர் விரும்புகிறார் நம்மிடத்தில் உங்களுக்கு என்ன வார்த்தை இடைப்பட்டாரோ அதை வைத்து கூட கேளுங்கள் வாழ்க்கை கத்தரங்களோடு நிறைந்திருக்கிறதா பணிஸ்தலத்தில் பரிசுத்தம் விளங்குகிறதா நீங்கள் செலுத்துகிற பலிகள் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா சுத்தம்

தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா சுத்தம் யாவும் பூக்குமி சுத்தம் அர்ப்பணித்தவர்களாக இந்த ரெண்டு வரிகளையும் பாடுவோம் விரும்பா சுத்தம் யாவும் பூக்குமி சுத்தம் <Sess> ും പോയ്യാദേവരം ചെയ്യ മാ

நிலமைய பாருங்க ஆண்டு வரை என்னோட பழகிறவங்களுக்கு நான் ரொம்ப நல்லவளா இருக்கிறேன் என்ன பாக்குறவங்களுக்கு நான் நல்லவளா இருக்கிறேன் ஆனா என் உள்ளத்துல சில அலங்கோலங்கள் இருக்கு ஆண்டு வரை ஒழங்கினங்கள் இருக்குது ஆண்டு வரை அசுத்தம் என்ன சுத்தமாக்குங்க மனத்தாழ்மையோடு உடைய சமூகத்துல கெஞ்சுக்கிறேன் ஆண்டு வரை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசு

பரிசுத்திற்காக பரிசுத்தத்துக்காக எத்தனை உள்ளங்கள் கெஞ்சுகிறது அந்த பரிசுத்தத்தை தேவன் உன்னில் சிருஷ்டிக்கிறார் சகோதரியே நீ உண்மையா ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு கேட்கிற அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் அவர் உன்னில் பரிசுத்தத்தை தருகிறார் எத்தனை முறை பரிசுத்தத்துக்காக நான் ஜம் பண்றேன் ஆனா சில நாள் நான் நல்லா இருக்கிறேன் அப்புறம் என் வஸ்திரம் வாசனை இல்லாம ஆயிருதேன்னு வருத்தப்படுறீங்கல்ல இன்னைக்கு தேவ ஆவியானவத்தினுடைய பலனை உனக்கு தருகிறார் உன் வாழ்க்கையிலே திவ்ய சுபாவங்கள் உன்னில் வெளிப்படும் படிக்கு உன் வஸ்திரம் வாசனை சும்படிக்கு தேவன் கிருபை தருகிறார் ஆமே நாமே நாமே நாமேன் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் தேங்க் யூ லா தேங்க் யூ லா தேங்க் யூ லா வேலை ஸ்தலத்திலே பணி ஸ்தலத்திலே உங்களுடைய பணி நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையாக இந்த வஸ்திரம் சுத்தமா இருக்க வாசனையா இருக்க தேவன் கிருபை ஊற்றுகிறார் ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் பரிசுத் ஆவியில நிரம்பி ஆண்டவர் இடத்துல கேளுங்க ஆமே நாமே நாமேன் பரிசுத் ஆவியானோர் பலம் தருகிறார் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் ஏனென்றால் பலவீனத்தை குறித்த பரிதப்பிக்கக்கூடிய நல்ல பிரதான ஆச்சாரிய நம்மோடு இருக்கிறார் அவர் நான் தந்தாவியானோர் பலன் தருகிறார் நீ மலரன் பரபாரி தலரோதிரி தலருமாஷ்வரபோரியான் தளருமா உங்களுடைய கிருபை எனக்கு தாங்கப்பா என் வாழ்க்கையாகிய வஸ்திரம் எப்பவும் வாசனையா இருக்கணும்ப்பா வாசனை வீசணும்ப்பா உங்களுக்கு வாசனையா இருக்கணும் என்னோட இருக்கிறவங்களுக்கு நான் வாசனை வீசணும் அண்டு வரேன்

தேங்க்யூ லாட் எனக்காக தம்மையே சுகந்த வாசனையாக ஒப்புவித்தவரே என்னையும் சுகந்த வாசனை வீசுகிறவளாய் மாற்றி விடுமப்பா மாற்றி விடுமப்பா கரங்களை தட்டி கத்திரம் மகிமைப்படுத்துவோம் வஸ்திரம் வாசனை வீசுவதாக வாழ்க்கையாகிய வஸ்திர வாசனை வீசுவதாக எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே இந்த மகிழ்ச்சியான பகல் நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்கும்படி எங்களை கொண்டு வந்தீர் அப்பா உம்முடைய பாதத்தில் வந்து அமருவது எங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் உம்மை பாடி ஆராதித்து உமக்கென்று கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த விண்ணப்பம் வேண்டுதல் ஏறெடுக்க கிருபை தந்தீர் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் வாழ்க்கை வாசனை உள்ளதா இருக்க வேண்டுமே அப்பா எந்த நேரத்திலும் வாசனை உள்ளதா இருக்கணும் வீட்டிலும் பணிஸ்தலத்திலும் வெளியிலும் சபையிலும் வாசனை வீச கிருபை தருவீராக எங்கள் நாங்கள் செலுத்துகிற பலிகள் ஆராதனை துதி ஸ்தோத்திரம் ஜப தூபங்கள் எங்களை அர்ப்பணித்து உடைய சமூகத்தில் நிற்கிற நேரங்கள் எல்லாம் உமக்கு வாசனை கொடுக்கிறதாய் நீர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டு முகர்ந்து கொள்ளுகிறதா இருக்க வேண்டுமே அதை வாஞ்சியோடு கேட்கிறோம் அப்பா உமக்கு உமக்கு வாசனை தராமல் எங்களால் எப்படி வாழ ஆண்டவரே நீர் எங்களை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளாமல் எங்களால் வாழ முடியாதே அப்பா அதற்கென்று எங்களை தாழ்த்தி தருகிறோம் இந்த நாளில் நிறங்களில் ஆரம்பித்த அந்த கிரியை நீ நன்றாய் செய்து எங்களை வாசனை வீசுகிறவர்களாய் மாற்றுவீராக கிறிஸ்துவுக்கு வாசனை கொடுக்கிறவர்களா இருக்க அந்த தைலத்தின் பரிமளத்தினால் அந்த வீடு முழுவதும் நிரம்பினது போல எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய நாமம் எல்லா இடத்திலும் மகிமைப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும் இந்த வார்த்தையை கேட்ட கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கத்த தருவீராக நன்மைகளினால் நிரப்பும் இந்த நாளிலும் ஆராதனையிலே பலவீனத்தோடு கஷ்டங்களோடு வந்து அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம்பலன் கொடுத்து நடத்தும் வழிகாட்டு தேவைப்படுகிற பிள்ளைகளுக்கு நீ நல் வழிகாட்டியாக கூட இருந்து போதித்து கரம் பிடித்து நடத்தும் தூக்கி சுமந்து நடத்தும் ஆண்டவரை உடைய பிள்ளைகளை அப்படியே கத்த நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா தேவ கிருபை சமாதானம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்போதும் இருப்பதாக கத்தர் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலேலுயா ஹலே லுயா ஹலே லுயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் வஸ்திர வாசனை எங்கும் வீசட்டும் அவருக்கு பிரியமான வாசனையை கொடுக்க கத்தர் கிருபை தருவாராக ஆமேன்